வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு கதையில படிக்கும் போதோ இல்ல வந்து கவிதையில படிக்கும் போதோ ரொம்ப அழகா இருக்கும். நிஜ வாழ்க்கையில நம்ம அதை ரசிக்க முடியுமான்னு கேட்டா லைட்டா டவுட் தான். ஆனாலும் அது இந்த விஷயத்த இவ்வளவு அழகா வர்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. என்னன்னா இந்த சாரட்டு வண்டியில சீரட்டு வழியில ஓரம் தெரிஞ்சது ஓ முகம்னு சொல்லும் போது, சீரட்டு வழியில அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா முகம் தெரியாது. மேபி லைட்டா ரிம் லைட்டிங் போட்ட மாதிரி கம்மியா தான் தெரியும். ஆனா அதுல தெரிஞ்சதே பயங்கர அழகா இருந்து அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வர்ணனையா ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரியே இந்த புத்தகத்துல என்ன நடக்கும்னா, இப்ப நம்ம இருட்டா நைட் நேரத்துல இருக்கும் போது ரோட்ல அப்படியே லைட்டா ஒரு புகை தெரியும். அந்த புகை கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த புகையை விட்டவர் யாரு அப்படிங்கிற முகமே தெரியும். இன்னொரு விஷயத்த ரொம்ப அழகா கதையில யதார்த்தமா சொல்லும் போது படிக்கும் போதே இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இருக்கு. சிகரெட்டை ரசிக்கிறமோ இல்லையோ, ஆனா அந்த சிகரெட்டை வச்சு இவங்க எல்லாம் எழுதுற விதம் இருக்கே அது கண்டிப்பா ரசிக்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி நானும் ஒரு புக்ல படிச்சிருந்தேன். எந்த புக்ல, யாருக்காக அழுதான் அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின புத்தகத்துல. தமிழ் புக் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏதாவது ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணீங்களேன் அப்படின்னு கேட்டா, ஒரு சில ஆசிரியர்களோட பேர் வந்து கண்டிப்பா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தருடைய பேர் தான் ஜெயகாந்தன் அப்படிங்கறது. ஜெயகாந்தன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 40 நாவல்கள் எழுதியிருக்காரு, அதுக்கு மேல 200 சிறுகதைகள் எழுதியிருக்காரு, படம் இயக்கியிருக்காரு, அவருடைய புத்தகங்களை வந்து படமாவும் எடுத்திருக்காங்க. முக்கியமா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கை வந்து ஆக்சுவலி அதுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சது, அதை படமா எடுக்கும் போது அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி. ஏன் இவருடைய கதைகள்ல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, இதுல இருக்கிற எந்த விஷயங்கள் இப்படி நிறைய அவார்ட் ஆகட்டும், இல்ல காலங்கள் கடந்தும் வந்து இந்த கதைகளை படிங்க அப்படின்னு பல பேர் சொல்றதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம வீட்லயோ இல்ல ரோட்லயோ இல்ல வந்து ஒரு மீடியாலேயோ ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசும்போதே இந்த விஷயங்கள் பேசலாமா அப்படின்னு வந்து லைட்டா ஒரு பயம் வர்றதுங்கிறது நியாயம்தான். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம பல விஷயங்களை பத்தி பேச முடியுது. இன்னும் வந்து நம்ம பெண் உரிமை பத்தி எல்லாம் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அதெல்லாம் பேசும்போது பயம் இல்ல, ஓகே இதை பத்தி பேசலாமே அப்படின்னு இருக்கு. ஆனா 1950களில் எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு இடம் இருந்ததா, அதுக்கான வரவேற்பு இருந்ததான்னு கேட்டா கிடையாது. அந்த நேரங்கள்ல இப்படி ஒரு கதைகள்லாம் எழுத முடியுமா? ஏன்னா இவர் கதையில இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுமே டக்குன்னு நம்ம வந்து பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவோம், இவங்க இப்படிதான் இது இப்படிதான்மா அந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்களை எடுத்து இவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு, நீங்க அந்த விதத்துல சரியா இருக்கீங்களா, நம்ம என்னென்ன தவறுகள் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் வந்து கொடுப்பாரு. இதுல என்னன்னா, சரிய தவறு அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா அப்படியே இந்த விஷயம் தவறுன்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம்னாலுமே அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளை பலருக்குள்ளயும் ஏற்படுத்தக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் இவருடைய கதாபாத்திரங்கள். பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கும் போதே தனக்கு அரசியல ஈடுபாடு ஜாஸ்தி அப்படிங்கறத உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பள்ளி படிப்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவர் சென்னைக்கு வந்து இடம்பெறாரு. சோ சென்னை வந்ததுக்கு அப்புறம் இங்க அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா, எந்த மாதிரியான மக்கள் அவங்களை சூழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்தரப்பட்ட மக்கள்லாம் யாரும் கிடையாது, இதுக்கும் கீழே இருக்க மக்கள், அதாவது வண்டி இழுக்கிறவங்க, சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க, அன்றாட வாழ்க்கைக்கு அந்தந்த வேலையை பார்த்து சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ இவங்களை தான் அவர் வந்து சந்திக்கிறாரு அதிகமாக. ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த வாழ்க்கை அனுபவம் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இவங்களோட உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்த அவர் இவங்களையே கதாபாத்திரமா வச்சு நிறைய கதைகள்ல இந்தந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய கஷ்டங்களையும், அது மட்டும் இல்லாம பெண்களோட ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் நடக்கணும், ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு இதுதான் முடிவு பண்ணும், நம்ம யாரு முடிவு பண்றதுக்கு, அந்த பெண்ணுக்கு என்ன வேணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவரோட கதாபாத்திரங்கள் மூலமா அவர் வெளிக்கொண்டு வராரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜெயகாந்தன் அவர்களுடைய அந்த ஒரு டச், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகங்கள்ல ரொம்ப சின்ன புக்கா, குட்டி புக்கா, கம்மி பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு பார்த்தா, யாருக்காக அழுதன் அப்படிங்கிற இந்த புத்தகம், இந்த கதையை வந்து அவரே வந்து படமாவும் எடுத்திருக்காரு. படத்துல வந்து நாகேஷ் அவர்கள் தான் வந்து இந்த ஜோசப் அப்படிங்கிற மெயின் கேரக்டரை வந்து பண்ணியிருக்காங்க. கேஆர் விஜய் அவங்க வந்து ஒரு ஒரு லாஜ்ல தங்குற ஒரு பெண்மணியா. இந்த கதையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு, ஒவ்வொரு கதாபாத்திரங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் தனித்துவமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து வெள்ளந்தி, அவருக்கு வந்து சரி எது தவறு எதுன்னே தெரியாது, அதனால அவர் தவறு பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது, அவர் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல விஷயத்த தான் பார்ப்பாரு. ஆனா என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் இருக்கும்போது சுத்தி உலகம் வந்து அவர் கேலி தான் செய்யுது. ஸோ நம்ம மத்தியில வந்து யாரோ ஒருத்தங்க ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தேன், அந்த அளவுலாம் நல்லா எவனும் கிடையாது, எவனும் உத்தமம் இல்லை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நிறைய நேரங்கள்ல என்னுடைய ஆண் நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு சில பையன் கிட்ட நான் பேசும்போதோ இல்லை ஒரு சில நபர் பத்தியும் எனக்கு வந்து ஒரு நல்ல கருத்து இருக்கும் போதோ, அப்படிலாம் எவனும் கிடையாது, ஓகே பசங்கள்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி.
அப்போ எவனுமே நல்லவன் இல்லைன்னா நம்ம நல்லவங்களாக இருக்க ட்ரை பண்ணலாமே, யாருமே நல்லவன் இல்லை அதனால நானும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நம்ம போய் சேரணும். இதே மாதிரி தான் ஜோசப்ங்கிற கேரக்டருக்கும் சரி எது தவறு எதுன்னு தெரியாது. சாதாரணமாக ஒரு ஆணாக இருந்தால் தன்னோட மனைவி தன்னை ஏமாத்திட்டு தன்னுடைய நண்பரோடு வந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு கோபம் தானே வரணும், அதுதானே சரியான விஷயம். ஆனால் இதை கூட ஜோசப்க்கு கோபம் வரலையே, அது சரியாக இருக்கலாமோ நம்ம யோசிக்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கு சரி தவறு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இதையும் தாண்டி தன்னை கல்யாணம் பண்ண மனைவி தன்னோட அம்மா வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க அப்படிங்கும்போது தன்னோட வாழ்க்கையில அடுத்ததான் பாத்துக்கக்கூடிய உறவா அவரோட மனைவி தான் இருக்காங்க. ஆனா தன்னோட மனைவிக்கு அவரை பிடிக்கல, இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்காக இவர் காசு சேர்க்கிறாருன்னா அவ்வளோ நல்லவரா, அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணாலுமே இந்த கதையை படிக்க படிக்க ஜோசப் மாதிரி இருக்கிற ஒரு நல்லவன் இந்த உலகத்துல எப்படியா இருக்க போற அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வர அளவுக்கு இருக்கும். ஆனா ஜோசப் படிக்காதவர். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஒரு நாயுடுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கதாபாத்திரம் வந்து நிறைய புக்ஸ் படிக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு லாட்ஜில் வேலை செய்கிறாங்க. இந்த லாட்ஜில் இன்னும் நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க. லாட்ஜோட ஓனருக்கு என்னென்னா லாட்ஜ் எப்படியாவது ஓடினா போதும், யாரோ வந்து தங்குங்க அடுத்த நாள் கிளம்பி போங்க, காசை கொடுங்க நான் அடுத்த வேலையை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் காசு வந்தால் லாட்ஜ் அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியும், தன்னோட லைஃப்லையும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த மாதிரி ஒரு லாட்ஜில் வேலை பார்க்குற ஜோசப் அநியாயத்துக்கு வேலை செய்கிறாரு. அவர் வந்து காசுக்கு இதுக்கு இதுக்குன்னு எதுவுமே பார்க்காம எதுக்கும் தண்ட செலவெல்லாம் பண்ணாமல் காசு சேர்த்தி சேர்த்தி வைக்கிறாரு. நாயுடுங்கிற கேரக்டர் வந்து எப்படின்னா பயங்கர படித்தவர் அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக எல்லாருக்கிட்டையும் பேசுவார், நிறைய பேச்சை கம்மி பண்ணிப்பார், யார்ட்டையும் அனாவசியமாக பேச மாட்டார். ஆனால் ஒரு நாள் இரவு இவங்க ரெண்டு பேரும் விடிய விடிய பேசுகிறாங்க. ரொம்ப நேரமாக பேச பேச சுற்றி இருக்கவங்க நினைக்கிறாருன்னா இவ்வளோ படித்த நாயுடு ஜோசப்போட என்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நடக்குது. ஆனால் இவ்வளோ படிச்ச நாயுடு கிட்ட இருந்து ஜோசப் என்ன கத்துக்கிறானோ இல்லையோ, எதுவுமே படிக்காத ஜோசப் கிட்ட இருந்து நாயுடு என்ன கத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த கதையில வருது. ஜோசப் வேறு சில லாட்ஜ்ல ஒரு நாள் ராத்திரி ஒருத்தர் தங்க வர்றார். அவர் வந்து குடி போதையில இருந்ததுனால தன்னோட பர்ஸ் கீழே விழுந்தது கூட வந்து அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்படி அதை எடுத்து ஜோசப் தரும்போது வந்து நீங்களே எங்க பத்திரமா வச்சிருங்க நான் காலையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் காலையில அவர் எழுந்துக்கும் போது தன்னோட பர்ஸ் வந்து யார்ட்டையும் கொடுத்தோம் அது வந்து அப்படிங்கறதெல்லாம் மறந்துடுறாரு. அதனால ஜோசப் தான் அந்த பர்ஸ் எடுத்திருப்பான், அவன் தான் ரூமுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அவனோட மேல வந்து ஒரு பழி சுமத்துறாரு. இந்த பர்ஸ் வந்து பத்திரமா எடுத்து வச்சது யாரு அப்படின்னா லாட்ஜுடைய ஓனர். ஆனா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓ அவர் வந்து மிஸ் பண்ணதே மறந்துட்டாரு, கொடுத்ததே மறந்துட்டாரு அப்படின்னா நம்மளும் எடுத்ததை மறைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த காசுக்காக ஆசைப்பட்டு இதை பண்ணிடுறாரு. பட் எல்லாரோட கவனமும் வந்து ஜோசப் மேலதான் விழுது. ஸோ இந்த லாட்ஜ் தங்கி இருக்கிற ஒவ்வொரு நபரும் தன் வந்து ஜோசப் தான் வந்து திருடி இருப்பான் அப்படிங்கிற தன்னோட கருத்தை எந்த விதத்துல நியாயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி வருது. இந்த பருத்திகள் படத்துலாம் வருமே சூதாட்டம் ஆடுவாங்களே, அந்த மாதிரி சூதாட்டம் ஆடுறவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க நினைச்சிருவாங்க ஜோசப் நம்மள மாதிரி ஆகும் போல இருக்கு, காசடியே ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வேற விதமா சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே லாட்ஜ்ல தங்கி இருக்கிற இன்னொரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் நாள் அவங்க வந்து ஒரு ஆணோட வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி போயிருப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க இன்னும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன சொன்னாலும் தப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அவங்க ஆனால் ஜோசப்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜோசப் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்படி இந்த லாட்ஜில் தங்கியிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரம் மூலமாகவும் ஒருத்தங்க பண்ண ஒரு தவறு இல்லை ஒருத்தங்க மேலே நமக்கு வந்து எந்த மாதிரி அபிப்பிராயம் உண்டாகுது, அதை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்களை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்காலஜியை கொண்டு வந்திருக்காரு ஜெயகாந்தனிங்க. அவர் வந்து அவருடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் எழுதுகிற அந்த கதைகள் எல்லாமே அந்த கதாபாத்திரம் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இந்த லாட்ஜில் தங்கியிருக்க ஒவ்வொரு நபரோடையும் இல்லை அந்த லாட்ஜ் ஓனராக இருக்கலாம், ஜோசப்பாக இருக்கலாம், ஜோசப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற நாயுடுவாக இருக்கலாம், இவங்க எல்லார் மாதிரியும் நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வெரைட்டி வெரைட்டியாக வந்து நம்ம வந்து நம்மளும் நடந்திருப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வெவ்வேறு மாதிரி நடக்கிறது, இது எல்லா கேரக்டர்ஸும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த யாருக்காக அழுதான் அப்படிங்கிற இந்த கதை என்னன்னா, ஜோசப் யாருக்காகவும் அழமாட்டான், எதுக்காகவும் அழமாட்டான், அவரோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனா எதுக்குமே அழுகாத ஜோசப் வந்து கடைசியா இந்த கதை முடிவுல வந்து பயங்கரமா அழுதான். அவன் யாருக்காக அழுதான், எதுக்காக அழுதான் அப்படிங்கறது வந்து அப்படி ஒரு கேள்விக்குறியாவே முடிச்சிருப்பாங்க. அது கதை படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும், எனக்கு தெரிஞ்சு அதான் அவருடைய ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த புக்கை வந்து நீங்க வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்க வாங்கி படிச்சிக்கலாம். பட் இதையும் தாண்டி ஜெயகாந்தன் அவர்களுடைய மற்ற கதைகள் ஆகட்டும் இல்லை வேறு யாரும் அவர்த்தங்க எழுதின ஏதாவது ஒரு கதை வந்து உங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது அப்படின்னா அது நான் ரிவ்யூ பண்ண நல்லாயிருக்கும், படித்து மற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஜி அனுதி ஆகிய
ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களோட சஜஷன்ஸ் நீங்க எனக்கு அனுப்பலாம். த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அங்கேயும் உங்க சஜஷன் வந்து நீங்க சொல்லலாம். குட்ரீட்ஸ்ல இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் பத்தின பல விஷயங்கள் அங்கே இருக்கு. ஸோ அங்க வந்து இந்த புக் மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர்ஸோட மற்ற புக்ஸ் பத்தி கூட நீங்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்க கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, எனக்கு ஃபாலோ பண்றீங்க. நான் என்ன புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், படிக்க போறேன், படிக்கணும் ஆசைப்படுற விஷயங்களை அங்கே பதிவு பண்ணிருப்பாங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்கிட்ட ஏதாவது பெருசா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புக் எழுதுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, பெருசா மெயில் எழுதுறதுக்கு வந்து மெயில் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஆஜய் அனுப்பி அட் த புக் ஷோ டாட் இன் அப்படிங்கிற மெயில் எடுக்க உங்களோட மெயில் நீங்க வந்து எனக்கு அனுப்பி வைக்கலாம். அப்புறம் ஒன்று சொல்ல நினச்சேன், நான் பேசுறதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் வந்து கேட்கறது மட்டும் எனக்கு போதுமா, உன்னை பார்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை, இல்லை வந்து நிறைய வேலை எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேலை செஞ்சுட்டே பல புக்கோட ரிவ்யூஸ் அண்ட் கதைகள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பாட்காஸ்ட்டில் கேட்கலாம், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்புறம் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். பாய்.